ஒரு வேலையை நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்போம். அதன் மூலமாக நிறைய அனுபவம் கூட நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குமா என்றால் இருக்காது. நாம் ஆனாலும் கூட அதை பற்றி பல நேரங்களில் கவலைப்படாமல் வேலையை செய்து கொண்டிருப்போம். அதை பற்றி சிந்தித்து கொண்டும் இருப்போம். ஏன் இந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வேலை செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய அனுபவங்கள் வந்தாலும் அந்த அனுபவங்களின் வாயிலாக அடுத்த கட்டத்திற்கு நம்மால் முன்னேற முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கிற பொழுது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்திலே தேக்கம் அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னதான் ஒரு வேலையை அந்த வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அந்த அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் என்று கணக்கிலே வைத்துக் கொண்டாலும் கூட இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற பொழுது அதன் இடமிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களாக இருக்கட்டும் அல்லது மேன்மையாக இருக்கட்டும் அல்லது உயர்வாக இருக்கட்டும் எது ஒன்றையும் உங்களை உயர்த்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் மிகவும் தேக்கமடைந்து கிடக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் யார் தன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டு நாம் தேக்க நிலையில் இருக்கிறோமா அல்லது வளர்ச்சி நிலையில் இருக்கிறோமா என்பதை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியாது. எனவே தன்னுடைய வாழ்க்கையை பகுத்து ஆராய்ந்து எவன் ஒருவனால் தேக்க நிலையில் இருக்கிறோமா அல்லது வயல் வளர்ச்சி நிலையில் இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொண்டவனால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். எனவே நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலையின் மூலமாக நீங்கள் தேக்கமடைந்திருக்கிறீர்களா அல்லது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள